Hi friends, in this video, we will talk about the Ulathil Pangaramana. In the Ulathil Nire Tupaki Luruka Patulana, our little Perumpur Petra, I'm the Tupaki Alpatitan Pagaporum. In the video, we skip on a Katasi Varakum Paranga. In the Serena information, in the video, Lungalikita, in the channel, subscribe and Amar Kazinga. Wanga video Kulapohola. Number 5 FN F2000 Assault Rifle FN Hustler Enapadum, Belgium Nati Nirwanamulam, in the Tupaki Uruka Patulade. Ayrathi Tolaiti Tonutia in the Mandu Vadiomeka Pate, Rendaiti Una Mande Velianade Mudam Mudalil March Rendaiti Una Mande Abu Dhabil Kachi Kahaweka Patendade Ulaham Muluam Sail Padam Arases are the Adiradi and Pukal in the Vaitupa Kaladium Bambati in Runner Ide Kurevaam Siria Lavilan Kana Paduadal Idi Adi Ariver Pay Petrolade Limited the Ketnutamba Ronali Sudumaravit Vayaman in the Tupakil Oresama and Mukal Gundale Kunda Magazine A Pambertelo ஆனால் 500 மீட்டர் வரையிலான டார்கெட்டை சரியா சுடும் அளவிற்கு சக்தி வாய்ந்த இந்த ரைஃபிள் நம்பர் 4 MG3 மெஷின் கன் 1950 ஆம் ஆண்டு இந்த வகை கன் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ரைஃபிள் மெட்டல் ஓல் எனப்படும் ஜெர்மனியை சார்ந்த நிறுவனம் இதை உருவாக்கினார்கள் இரண்டாம் உலகப் போர் போது இந்த வகை துப்பாக்கியின் MG42 உலகின் ஆபத்தான துப்பாக்கி என்ற பெயரை பெற்றது 10.5 கிலோகிராம் இடை கொண்ட இந்த துப்பாக்கி 200 முதல் 1000 மீட்டர் சுடும் அளவிற்கு வல்லமை கொண்டது Number 3 Tracking Point Rifle Tracking Point எனப்படும் அமெரிக்க நிறுவனம் இந்த வகை கன்னை உருவாக்கியுள்ளது போன்களில் தற்போது ஸ்மார்ட்போன் போன்ற கன்னலில் ஸ்மார்ட் கன் இதுவே ஆகும் மற்ற எந்த துப்பாக்கிகளை விட அதிகப்படியான அறிவியல் உபகரணங்கள் இதில் உள்ளன நைட் விஷன் கேமரா த்ரிமல் இமேஜிங் கேமரா பல சிறப்பம்சங்கள் இதில் உள்ளன மேலும் இந்த துப்பாக்கி தானாவே குறிவைக்கும் தன்மை வாய்ந்தது டார்கெட்டை நோக்கி துப்பாக்கியை நீட்டினால் போதும் வீடியோ கேமில் காணப்படுவதை போன்று தானாவே டார்கெட் லொக் ஆகிவிடும் பின் டிஸ்ப்ளேயில் சிவப்பு நிறம் காட்டியதுடன் ட்ரிகரை அழுத்தினால் போதும் சரியான டார்கெட்டை சரியா சுடும் இந்த வகை துப்பாக்கியில் அமெரிக்க இராணுவத்தினர் அதிகம் பயன்படுத்துகின்றனர் நம்பர் 2 DSR 50 ஸ்னைப்பர் ரைஃபிள் DSR டிசிஷன் எனப்படும் ஜெர்மனியை சார்ந்த நிறுவனம் இந்த வகை கன்னை உருவாக்கியுள்ளது இந்த துப்பாக்கி ஸ்னைப்பர் எனப்படும் துரிதமான மிக சரியான இலக்குகளை சுடும் வகை சார்ந்ததாகும் சாதாரணமாகவே ஸ்னைப்பர் ரைஃபிள் 1000 மீட்டர் மேல் உள்ள டார்கெட்டலை கூட துல்லியமாக சுடும் அளவிற்கு வல்லமை வாய்ந்தவை அதில் மிகவும் கையடக்கமாகவும் அதிசக்தி கொண்டதாகவும் DSR 50 உள்ளடங்குகின்றது 50 கலிபர் அளவிலான பெரிய குண்டுகளை கொண்டு இவை இயங்குவதால் இந்த வகை துப்பாக்கியில் ஏற்படுத்தும் பாதிப்பு அதிகமாக உள்ளது எவ்வளோ பெரிய பாதிப்பை இந்த துப்பாக்கியில் ஏற்படுத்தும் என்றால் ரயில் தண்டவாளத்தில் உள்ள இரும்பு பாதைகளை துளைக்கும் அளவிற்கு இந்த துப்பாக்கி சக்தி வாய்ந்தது மற்ற ஸ்னைப்பர்களை விட இது சிறிய அளவில் உள்ளதால் அதிகமாக சீக்ரெட் ஆபரேஷன்களில் இந்த வகை துப்பாக்கிகள் அதிகம் பயன்படுத்துகின்றனர் Number 1 XM307 Advanced Cruiser Weapon இந்த துப்பாக்கி அமெரிக்க இராணுவத்தினர் உருவாக்கியுள்ளனர் 75mm கொண்ட பெல்கனட் மெஷின் கன் இதுவே ஆகும் அதாவது மற்ற குண்டுகள் குறிவைத்த இடத்தில் சென்று அழுத்தமாக பாயும் ஆனால் இந்த குண்டுகள் டார்கெட்டில் சென்றவுடன் உள்ளே பாய்ந்து வெடிக்கவும் செய்யும் எனவே உலகின் ஆபத்தான துப்பாக்கிகளில் இதுவும் உண்டு இந்த கன்னை பொறுத்தவரை 2000m வரை சுட இயலும் ஆனால் 23kg கொண்ட இந்த துப்பாக்கியை இயக்க 2 நபர்கள் கொண்ட ஒரு குழு தேவைப்படுகின்றது இந்த கன்னலில் உங்களுக்கு எந்த கன் ரொம்ப விருப்பமா இருந்துச்சு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க அதோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி